பாஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேர்களே, என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுறேன். வெல்கம் டு ஒன் பெர்ஃபெக்ட் கட். வெல்கம் டு 30 மினிட்ஸ் வித் அஸ் ஒன்லி ஆன் பேப்பர்ஸ் டெலிவிஷன். தீஸ் டேஸ் தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஒரு புது ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. புது டைரக்டர்ஸ், புது ப்ரொடியூசர்ஸ், புது ஸ்டோரிஸ், புது நரேஷன்ஸ் அண்ட் மச் மச் மோர். அதே ஒரு ஃபீல்டில் வந்து புது ஸ்டைல்ஸ் ஆஃப் எடிட்டிங் ஆல்சோ வந்திருக்கு. த மேன் ஹூ ஸ்டார்ட் திஸ் ஒரு புதுசான ஸ்டைல், ஒரு புதுசான ட்ரெண்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பண்ணிருக்காங்க எடிட்டிங். அஃப்கோர்ஸ் த மேன் ஹூஸ் மை கெஸ்ட் டுடே வித் மீ இஸ் த மேன் ஹூஸ் கிவன் அஸ் சோ மெனி சூப்பர்பான கத் அண்ட் சோ மெனி சூப்பர்பான சூப்பர் ஹிட்ஸ். வித் மீ இஸ் லியோ ஜான் பால். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு த ஷோ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி நைஸ் டு மீட் யூ. 2012 வந்து இந்த பேர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு தமிழ் சினிமாவில் வந்து மக்களுக்கு வந்து லியோ ஜான் பால் எடிட்டர் ஹேஸ் அரைவ் வித் அத்தகத்தி. மெனி இயர்ஸ் பேக் வந்து எடிட்டர்னா சரி யாரோ போடுங்க, தீஸ் டேஸ் வந்து எடிட்டர்னா வந்து ரொம்ப முக்கியமான பர்சன் டு மேக் த மூவி சக்சஸ் ஆர் ஃபிளாப் அந்த மாதிரியா இருக்கு. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அந்த வேல்யூ ஆஃப் எடிட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா? வாட் யூ ஃபீல் சார்? டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஏன்னா நிறைய எடிட்டர்ஸ் இப்போ மோர் தேன் 400 எடிட்டர்ஸ் இருக்காங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. இன்னும் நிறைய பேரும் வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஆல் வாண்ட் டு பிகம் லியோ ஜான் பால். எல்லா பேருக்கும் அந்த மாதிரி ஆகணும், எல்லாருக்கும் எடிட்டர்ஸ் ஆகணும் கண்டிப்பா. நாங்க வர்க் பண்ண ஆண்டனி சார் பிளஸ் நிறைய சீனியர் எடிட்டர்ஸோட அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் இப்ப ஃப்ரெஷ்ஷா விதவிதமா ப்ரூவ் பண்றாங்க. ஸோ நல்ல காம்படிட்டிவா ஹெல்த்தியா இருக்கு. ஸோ இந்த கிராஃப்ட் மேல இன்ட்ரெஸ்ட் நிறைய வந்திருக்கு. இப்போ வந்து அவளுக்கு முக்கியமான எவ்வளோ இருக்கு நவ் பீப்புள் நோ, எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்ட் இருக்கு எடிட்டிங் வந்து நவ் பீப்புள் அண்டர்ஸ்டுட் தட் சார். எவ்வளோ முக்கியமான ஒரு இயக்குனர் இருக்காங்க, அதே முக்கியமான வந்து ஒரு எடிட்டர் கூட இருக்காங்க. நவ் லெட்ஸ் கோ பேக் அண்ட் ஸ்டார்ட் வித் 2012. மறக்க முடியாத ஒரு வருஷம் உங்களுக்கு சார். ஏன் மறக்க முடியாது? இன்னும் கண்டிப்பா இதே தான். உங்க கிராஃப் வந்து மேல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் லோ லெவல இருக்கீங்க. நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்க பிகாஸ் ஆல்ரெடி அவ்வளவு சக்சஸ் இருக்கு சார், ஆல்ரெடி அவ்வளவு சூப்பரான மூவிஸ் இருக்கு. டெல் மீ அபவுட் சிவி குமார் சார், ரைட் ஃப்ரம் அட்டகத்தி டு இன்டர்நெட் நாலேஜ் சார். சிவி குமார் சார் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நிறைய புது விஷயங்களை நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. ஃப்ரம் அட்டகத்தி டு மென்ஷன், ஒரு சின்ன படமா ஒரு சின்ன டீமா ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருமே அதில் புதுசு, ஃப்ரம் த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் க்ரூ எல்லாத்தையும் மொத்தமாக ஹேண்டில் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டு மென்ஷன் டைரக்டர் ரஞ்சித், அவர் இந்த டீம் அசம்பிள் பண்ணி அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த ப்ரொடியூசர் சிவிகுமார் சார் தெரியும். ஸோ ஹீஸ் த மேன் எங்கள் எல்லாரையுமே அசம்பிள் பண்ணது, வண்டர்ஃபுல் பர்சன். அப்புறம் தென் வி ஸ்டார்டட் அகெயின் சிவிகுமார் சாரோட. அதுக்கப்புறம் எல்லா படங்களும் நான் பண்ணுறதா தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. ஏதோ கான்ட்ராக்ட் போடிங்களா இல்ல வந்து அவருக்கு வந்து மனசுல இருக்கு இட் ஹஸ் டு பீ லியோ ஜான் பால், நோபடி ஹஸ் வில் சூட் இட். பாண்ட் எல்லாம் கிடையாது, எமோஷனல் பாண்ட் தான். ஆ அதான் முக்கிய கரெக்ட். வர்க் ராப் நல்லா இருக்குல, அதுதான் லைக் அதுக்கு ரொம்ப இப்ப டைரக்டர்ஸோட ப்ரிஃபரன்ஸும் இருக்கு. ஓ எல்லாரும் நம்புறாங்க இந்த வர்க்கை இவர் பண்ணா கரெக்டா இருக்கும். சோ அது அமையும் போது எல்லாரும் ஒன்னா ஒர்க் பண்றதுக்கான சூழ்நிலை கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. சோ இப்போ வரைக்கும் வந்து ஃபார் சிவி குமார் ப்ரொடக்ஷன்ஸ் யூ டன் நிறைய வித்தியாசமான மூவிஸ் ஃப்ரம் பீட்சா டு மெனி எனி அதர் மூவிஸ். இப்போ நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபார் சிவி குமார் சார் விச் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி? என்ன கஷ்டமானது, என்ன ஈஸியா இருந்தது, என்ன க்ரோத் இருந்தது, என்ன லேர்னிங் இருந்தது? ஒவ்வொன்றும் ஒரு ஒரு லேர்னிங், ஒவ்வொரு படம் வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல்ல இருந்தது. ஒவ்வொரு ஒரு ஒரு ஜானர், ஒரு ஒரு ஸ்டைல்ல அவ்வளோ ஜானர்ஸ் ட்ரை பண்ணுறாரு. லைக் சிவி குமார் சார் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கதையை செலக்ட் பண்ணுவோம். ஒவ்வொன்றதுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒர்க் தேவைப்படும் பொழுது நம்மளே அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒவ்வொன்றும் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கெயின் பண்ணுற நிறைய நாலேஜ் அதில் கெயின் பண்ண முடியுதுல்ல. அதுதான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு இத்தனை படமும். சப்போஸ் நீங்க ஒரு பிக் பண்ணோம்னா வந்து இதுதான் என்னோட ஃபேவரட் பெஸ்ட் ஒர்க், அது வந்து என்ன சொல்ல? வாஸ் இட் தி பெஸ்ட் அட்டகத்தி வாஸ் தி பெஸ்டா, இல்ல வந்து பீசா சொல்லலாமா, என்ன அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஸ்டைல் என்ன சொல்லலாம்? அட்டகத்தி தான் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். முதல் படம் அப்படின்னு ஒரு ஃபுல் எஃபர்ட் இருக்கும், ஒரு நல்ல டீம் ஒர்க்கா அமைஞ்ச படம் அது. சூதுகவும் இன்டர்நெட்னாலே எனக்கு ரெண்டுமே பர்சனல் ஃபேவரட். சூதுகவும் வந்து ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக நிறைய ஒர்க் பண்ணோம்.
எங்களுக்கே எனர்ஜியாக இருந்தது. அந்த படம் பண்ணும்பொழுது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பும் இருந்துச்சு, அதை கன்வின்சிங்காக ப்ரெசென்ட் பண்ணவும் முடிஞ்சிச்சு. அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோடு பண்ணோம். அது அதே மாதிரி வெற்றி அந்தது, அதே ஒரு பெரிய குஷி சார். அந்த ஒரு ஃபீலே சொல்கிறாங்க, கெமிஸ்ட்ரி இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை சார். ஆக்டர் ஆக்டர்ஸ் கெமிஸ்ட்ரி பேசிட்டே இருக்காங்கன்னா, முக்கியமான கெமிஸ்ட்ரி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் வந்து ஒரு டைரக்டர் அண்ட் ஒரு எடிட்டர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சிங்க் அவ்வளோ பேச்சு தவிர வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, டெல் மீ என்ன யாரோட நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒர்க் பண்ணுங்க, என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்க, என்ன கற்றுக்கீங்க நீங்கள் ஒர்க்கிங் வித் எவ்ரி டைரக்டர் ஸ்டார்டிங் வித் ரஞ்சித் சார். ரஞ்சித் சார் வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் ஃபிலிம் மேக்கர், அவர் சீரியஸ் வந்து அது குட் தான் இருக்கு, வெரி 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 குட் ஃபேக்டர். அதனால தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அவர் அவர் வேணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணாரு. சீரியஸ்னஸ் ப்ரொஃபஷனலிசம் எந்த அளவுக்கு வந்து அதை டெப்தா போய் ஒர்க் பண்ணா அதை அடைய முடியும்னு அவர்கிட்ட நிறைய விஷயம் அதை கத்துக்க முடியும். ஒர்க் விஷயத்துல அவர் ரொம்ப கேஷுவலான பர்சன், லைக் ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாரு. அவருக்கு தேவையான ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் சில டிஸ்கஷன் போகும், அல்டிமேட்லி அவரோட விஷன்ல தான் அதை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஆனால் அவர் ஃப்ரீடம் கொடுக்குறா டிஸ்கஷனுக்கு, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து. அது ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜில் இருந்தது, கதையை படிக்கும் பொழுதே வந்து இந்தந்த சீன்ஸ் இப்படி இருக்கு, இது இந்த மாதிரி எடுத்தால் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் இன்வால்வ் ஆகிட்றீங்க, தட் இஸ் எ பிக் திங், வெரி நைஸ். இன்னி வரைக்கும் அப்படி தான் ஒர்க் பண்ணி இருக்கோம். வெரி குட். ஸோ ஒரு டைமில் ஒரு படம் தான் பண்ண முடியும் மேக்ஸ், ஏன்னால் அந்த ஃபோக்கஸ் ட்ராப் ஆகாமல் டிமாண்ட் வந்து நிறைய இருக்கு. லியோ ஜான் பால்கி, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஒர்க் வித் லியோ. அது வந்து ரஞ்சித் சார் பத்தி சொல்றீங்க. அது தவிர வி ஹேவ் வர்க் வித் நலன் சார். ஆமா கண்டிப்பா, நலன் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன், ஆக்சுவலா ஜாலி பர்சன், ரொம்ப மெச்சூர்ட். இன்னொரு சைடு வந்து ஹேண்டில் பண்ற விதம் அவர்கிட்ட தான் அதை பார்க்க முடியும். ஒவ்வொருத்தரோட பெஸ்ட்டை வந்து போடுறதுக்கு அவங்க மோட்டிவேட் ஆகிற விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி டைரக்டர்ஸ்ட் தான் அது கிடைக்கும். சரி இதுக்கு மேலே ஒன்று பண்ணணும் அப்படின்னு நமக்கே தோணும், அந்த மாதிரி ஒரு ஒரு மெச்சூர்டான வேலை ஹேண்டில் பண்ணுவார், அது ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. வேற யார் இருக்காங்க நீங்கள் வந்து சொல்லணும்னா, என்ன கற்றுக்கீங்க நீங்கள் ரொம்ப ஜாலியான கஷ்டமான ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரவி, இன்டர்நெட் நாலேஜ் டைரக்டர் ரவி. அவர் நல்ல ஃப்ரெண்டாக சூதுகோம்லேயே அவர் வந்து நலனோட கோ டைரக்டர், ஸோ நல்ல ஒரு செட் ஆயிடுச்சு. ஸோ இவர்கிட்ட இது பண்ணா இது கரெக்டா இருக்கும்னு அவரும் நம்பினாரு. லைக் அவரோட ஸ்கிரிப்ட்லயும் அவரோட விஷன்ல எவ்வளவு தூரம் போகணும்னு ஒரு கரெக்டான மீட்டர் எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒர்க் பேலன்ஸ்டா இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஒர்க் வந்து என்ஜாய் பண்ணிட்டு பண்ணணும், நல்லா டீம் தேவை இருக்கு, அப்போதான் ஒர்க் வந்து அந்த லெவலுக்கு வரும். சரி அந்த ஒரு ஃபீல்ல லியோ ஜான் பால் வந்து ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு எடிட்டர், ஆனா உங்க கையில வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு, நிறைய சக்சஸ் இருக்கு, கொஞ்சம் ஃபெயிலியர்ஸும் வந்திருக்கோம். வி டிஸ்கஸ் ஆல் திஸ் அண்ட் மச் மச் மோ. லியோ சார் நம்ம பாக்குறோம்னா தான் வி ஆர் சேயிங் லியோ வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான எடிட்டர், வெற்றியான எடிட்டர். ஆனா உங்களுக்கு வந்து வெற்றினா என்ன, இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ், இவ்வளவு சக்சஸ், இவ்வளவு என்ன உங்களுக்கு வெற்றினா என்ன, சக்சஸ்னா என்ன ஆக்சுவலா சார்? என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம விஷன் பண்ண ஸ்கிரிப்ட் இப்படிதான் மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நம்பி நம்ம ஒன்று ப்ரெசென்ட் பண்றோம். அது ஆடியன்ஸ் அதே மாதிரி ஒரு 60-70% அது ரீச் ஆயிடுச்சுன்னா அதுதான் எங்களுக்கு பொறுத்தவரைக்கும். உங்களுக்கு வந்து 99% ரீச் ஆகுது இல்லைன்னா 100% ரீச் ஆகுது, அதே ஒரு பெரிய விஷயம். என்ன யோசிக்கிறோம் நம்ம அதே டெலிவர் பண்ணா அது வந்து ஒரு சக்சஸ் சினிமா. வெரி வெரி குட், சூப்பர் சார். சார் லெட்ஸ் கோ பேக் ஃப்ரம் த ஸ்டார்ட் சார், நீங்க வந்து ஒரு எடிட்டர் ஆகணும் எப்படி இந்த தாட் வந்தது? ஏன்னா எடிட்டிங் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஜாப் இருக்கு, ரொம்ப கஷ்டமான ஜாப் இருக்கு. டெல் மீ இந்த தாட், டைரக்ஷன் இருக்கு, மியூசிக் இருக்கு, ஆக்டிங் இருக்கு, ஏகப்பட்ட ஃபீல்ஸ் இருக்கு மீடியால. ஸோ இந்த எடிட்டிங்கோட ஒரு பக் எப்படி வந்தது சார் உங்களுக்கு? பிஃபோர் எடிட்டிங் நிறைய விஷயம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, லைக் எப்படின்னா அனிமேஷன், நாட் ஓன்லி டெக்னிக்கல் ரீதியா இல்ல, டிராமேட்டிக்ஸ் லைக் ஸ்டேஜ் டிராமா, டான்ஸ் எல்லாமே எங்கள் காலேஜில் வந்து நான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அதை வந்து வீடியோகிராஃப் பண்ணி. அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கா சார் உங்களுக்கு? நியாயமே இல்லை சார், எனக்கு இங்கே டேலண்டே இல்லை, இங்கே வந்து எல்லா டேலண்ட். 11 இயர்ஸ் முன்னாடிங்க. வெரி குட் சார். டான்ஸ் கூட பண்ணுவீங்க, தியேட்டரும் பண்ணுவீங்க? பண்ணியிருக்கு. எனக்கு வந்து லியோ ஜான் பால் த டான்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க வெரி வெரி சூன். என்ன அதெல்லாம் பார்க்காத வரைக்கும் நல்லா இருக்கும். சரி ஓகே, அந்த மாதிரி பண்ணும்பொழுது அதை வீடியோஸ் நாங்களே எடிட் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட், இது மாதிரி ஒரு த்ரில். அது எடிட்டிங்னா என்னன்னு எங்களுக்கு புரியல, அப்போ புரியல. பட் அதை மாதிரி நிறைய பண்ண பண்ண கேமரா அடிச்சு நாங்களே ஷூட் பண்ண ஆரம்பித்தோம், ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக போச்சு. ஸோ படித்த ஸ்ட்ரீமே மாதிரி வேற சைடு திரும்பிட்டோம். ஐடி தான் படித்தேன், தென் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் விஸ்காம், அனிமேஷன் பண்ணேன். டெக்னிக்கலாக நிறைய நாலேஜ் வேணும்ன்ட்டு
ஸோ அப்படியே ஸ்ட்ரீம் டவுன் பண்ணி சரி ஓகே எல்லா விஷயங்களும் அடங்குற ஒரு விஷயம் தான் எடிட்டிங். எவ்ரிதிங் இஸ் தேர் இன் எடிட்டிங். யா ஃபோட்டோகிராஃபி மியூசிக் கோரியோகிராஃபி டைரக்ஷன் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு அதுல. ஸோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல நம்ம பார்க்க முடியும்னா கண்டிப்பாக ஐ திங்க் எடிட்டிங் இஸ் தி பெஸ்ட். கரெக்ட். ஸோ அப்படிதான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிட்டது. அதுக்கப்புறம் ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் கௌதம் மேனன் சார் வாரணமாயிரம் படம் ஸ்பாட் எடிட்டிங் பண்ணேன். தென் ஐ ஒர்க் வித் எடிட்டர் ஆண்டனி சார். How is it working with Anthony sir? You know, our one, our the style one the is the total Tanya style. Yeah. Anthony sir one has brought that style of editing one. So adha neenga one work panninga avaru kuda adha one eppadi indhudhu enna kathukinga at those days from Anthony sir. Film editing na na ore or padam da work panna Varanamayiram padam. From the beginning script to stage lende I was in the spot doing editing. But Anthony sir one actual editing start panumbodhu அந்த கிராஃப்டை எப்படிலாம் அடாப்ட் பண்ண முடியும், எந்தெந்த இதை எப்படி எப்படிலாம் கன்வே பண்ண முடியும், லைக் அவரோட ஃபேனாக தான் ஆல்ரெடி இருந்தோம் நாங்கள். பட் அவர் ஆன் டேபிள் ஒர்க் பண்ணி பார்க்கும்பொழுது இவ்வளோ விஷயம் பண்ண முடியுது. ஸோ எல்லாமே எப்படி வேணால் அடாப்டபிளான ஒரு மோடில் தான் இருக்குது சினிமா. ஸோ அந்த ஃபார்முலா எடிட்டிங் வந்து ஒரு ஃபார்முலா, ஜஸ்ட் ஒரு மைண்ட் தேவையிருக்கு, அவ்வளோ க்ரியேட்டிவ் ஸ்பேஸ். அது இன்னொன்று அவங்க கௌதம் சார் ஆண்டனி சாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸோ மேக்ஸிமம் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து இவரோட இன்புட்ஸ் அவரோட இன்புட்ஸ்னு மாறி மாறி டிஸ்கஷன். அப்புறம் ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்பொழுது ஸ்கிரிப்டில் எப்படி இருந்தது படத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படத்தில் நான் மேஜராக கெயின் பண்ணது. சூப்பர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பட் ஆனால் அவரோட பெரிய ஃபேன் நான். அவர் இண்டஸ்ட்ரி ஒரு பிரேக் த்ரூ பண்ண மாதிரி யாருமே நாங்கள் பார்க்கல இந்த ஜென்ரேஷன். எங்க நாங்க எடிட்டர்ஸா ஆகிறோமோ அவர் தான் பிரேக் த்ரூ பண்ணி ஒரு ரெவல்யூஷன் மாதிரி இருந்தது. அது இனிமே யார் பண்ண முடியும்னு தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ணணும் இல்ல, நாங்க வந்து பழசதான் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ப்ராக்டிகலி நாங்க வந்து ஏதாவது புதுசா பண்ணணும்னு யோசிக்கும் போது எல்லாமே அவர் பண்ணிட்டாரு. ஸோ அது அவரோட ட்ரெண்ட் செட்டரா இருந்தது. அது அந்த ஒர்க் ஸ்டைல்லேருந்து விலகி நம்ம என்ன புதுசாக பண்ண முடியும்னு யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்க, ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்க சார். இட்ஸ் அ கிரேட் ஜாப் தட் யூ ஆர் டூயிங். அந்த ஒரு ஃபீலை சொல்லுங்கள். ஒவ்வொரு பர்சன்ஸ் லைஃப்பில் வந்து வெற்றி இருக்குது அண்ட் சில ஹார்ட் மூமெண்ட்ஸும் இருக்குது, ஹை பாயிண்ட்ஸும் இருக்குது, லோ பாயிண்ட்ஸும் இருக்குது. இப்போ நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா விச் இஸ் யோர் ஹை பாயிண்ட் சார், உங்கள் லைஃப் கெரியரில் வந்து என்ன ஒரு டாப்பான ஹாப்பியான மூமெண்ட் இருந்திருக்கு, அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் பெஸ்ட் மூமெண்ட். ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு பீஸா சூதுகோமில் தான் ஒரு நிறைய அவார்ட்ஸ்லாம் கூட கிடைச்சது எனக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒர்க்லே இருந்துட்டோம், லைக் திரும்பி பார்க்க கூட டைம் இல்லாமல் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவிக் மாஸ்டர், ஏன்னா அவ்வளோ என்கேஜ். லாஸ்ட் இயர் 4 ஃபிலிம்ஸ் அவருக்கு மட்டும் தான் பண்ண முடிஞ்சது, வெளியே போய் பண்ண கூட டைம் இல்லை. டெஃபினெட்லி பேஸ் சாரோட ப்ராஜெக்ட்ஸில் டெஃபினட்டாக எனக்குன்னு ஒரு ரெமினரேஷன் அவர் நல்லாவே பே பண்ணுறாரு. ஏன்னா ஒர்க்கில் வந்து ரெண்டு விஷயம், ரெகக்னிஷன் நம்ம என்ன ரெண்டாவது பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் முக்கியம். ஸோ காட் கிரேஸ் ரெண்டுமே. அண்ட் ஒர்க்ல வந்து மோஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒர்க் பண்ண அந்த ஒரு திருப்தி இருக்கணும், அது வந்து உங்க ஒர்க்ல கன்ஃபார்ம்டா இருக்கு. நீங்க அவ்வளோ இன்வால்வ் பண்ணிட்டு பண்றீங்க, இட்ஸ் அ கிரேட் திங் சார், வெரி குட். ஒரு படமும் ஆர்ட் அண்ட் சோல் போட் பண்றதுனால அது ரிசல்ட் வந்து நம்மள பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய கத்துப்போம் அதுல இருந்து. இந்த ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நீங்க நிறைய வேலை பார்த்துருக்கீங்க, யூ ஹவ் சீன் லாட் ஆஃப் சக்சஸ், நிறைய குட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா டெல் மீ வாட் இஸ் த ஒன் திங் யூ ஹேவ் லேர்ன்ஸ் சினிமா பத்தி, என்ன ஒரு விஷயம் நீங்க ஒரு லெசன் கத்துருக்கீங்க தட் நீங்க வந்து லைஃப் லாங் அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க? பேஷன்ஸ் ஃபார் மீ ஃபார் 6 லைக் 3 இயர்ஸா இதே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதே தான் என்னோட பேஷன் இன்ட்ரெஸ்ட், அதை தாண்டி பிஸ்னஸ். ஸோ நிறைய சூழ்நிலை வருது சினிமா இண்டஸ்ட்ரியில், லைக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும்போது நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸ் சுச்சுவேஷன் இருக்கும்போது அது நம்மளையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த டைமில் நம்ம வேற ஏதாவது ஒன்று யோசிச்சு அதுலேருந்து வெளியே வரணும். லைக் அப்பயும் ஒவ்வொரு இடத்துலையும் புதுசாக நம்ம யோசிக்க வேண்டியதாகவே தான் இருக்குது. 10 படம்க்கு மேல பண்ணியாச்சு. ஒவ்வொன்றும் பை காட் கிரேஸ் ஒவ்வொன்றும் ஒரு டைரக்டர்ஸ் ஒவ்வொரு விதமான பர்சனாலிட்டிஸ் ஹேண்டில் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரோட விஷனையும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ பேஷன்ஸ் அதுதான் ஒவ்வொரு படத்துக்கு அதிகமாயிட்டே இருக்கு. ரொம்ப பேஷண்டா பேஷன்ஸ் இருக்கணும், கன்வின்ஸ் பண்ணணும், வொர்க்ல இருக்கு பேஷன்ஸ், ரிலீஸ் டைம்ல இருக்கு பேஷன்ஸ். இதை தாண்டி அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு டெலிவரி பண்ற படம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் வரும்பொழுது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வரலன்னா
டிப்ரெஸிங்காக இருக்கும் அந்த மொமெண்ட். பட் அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அடுத்த ப்ராஜெக்டில், அது வராம முடிஞ்ச அளவுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிட்டு ஹார்ட் பிரேக் ஆக கூடாது. கத்துட்டு we must keep on going, we have to keep on going, we have to be with audience pulse. அதனால so that is the secret of Leo sir oda success அப்படினு சொல்லலாம். ஓகே, அந்த ஒரு ஃபீல் Leo sir சொல்றாங்க உங்க ஃபியூச்சர் வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்கு. சோ ஃபியூச்சர்ல வந்து என்ன படம் வந்துட்டே இருக்கு, நீங்க வந்து என்ன எதிர்பார்க்கறீங்க, உங்க கனவு என்ன, உங்க எய்ம்ஸ் என்ன, we'll discuss all this and much much more. And Leo sir இப்ப வரைக்கும் some fantastic ஆன மூவிஸ் இருக்கு, நீங்க அழகான படம் பண்ணிருக்கீங்க, டிஃப்ரெண்ட் ஆன மூவிஸ் பண்ணிருக்கீங்க, பட் ஃபியூச்சர்ல வந்து என்ன வரப்போகுது சார், வாட் இஸ் கமிங் ஃப்ரம் லியோஸ் டேபிள் ஆஃப் எடிட்டிங், என்ன வரப்போகுது? இன்னும் புதுசான சில விஷயங்களை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு சப்ஜெக்ட் ஒர்க் ஸ்பேஸ் அமையும் போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். என்ன கம்ப்ளீட் இருக்கு வரப்போகுது ஃபியூ மந்த்ஸ்ல? இப்போ நெக்ஸ்ட் வந்து நலனோ டைரக்டரோட செகண்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணிருக்கேன். தென் 144 டைட்டில் ஒரு படம், காமெடி ஃபிலிம், ஜாலியான ஒரு. சோ கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஜானர் ஆஃப் காமெடி வந்து ரொம்ப கஷ்டமான ஜானர் ஆஃப் எடிட்டிங், ஏன்னா டைமிங் முக்கியமான விஷயம் இருக்கு. சோ அது வந்து என்ன கஷ்டமா இருந்திருக்கு உங்களுக்கு, என்ன ஈஸியா இருக்கு? ஏன்னா காமெடி அண்ட் ஹாரர் வந்து ரெண்டு ரொம்ப கஷ்டமான ஜானர் சார் ஃபார் எடிட்டிங். ஹாரர் த்ரில்லர் ரெண்டுமே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் ஒர்க்கு, ஏன்னா அந்த ஸ்கிரீன் பிளேவை வந்து என்கேஜிங்கா டிராவல் பண்ணணும். எந்த சீன் வேணும் வேணாம் எவ்வளவு வேணும் எல்லாமே ஒரு கால்குலேட்டடா போகணும், அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. காமெடி வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லிபர்ட்டி இருக்குது. 2 hours காமெடின் பொழுது லென்த்துன்றதை தாண்டி அந்த ஒரு ஃபன் ஒரு ஃபீல் கூடாக படத்தை விட்டு வெளியே போகணும், அதுதான் பிரைமரி. ஸோ அவ்வளோ டஃப்பாக இருக்குது, ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி காமெடி ஃபிலிம்ஸ். அதுதான் கொஞ்சம் இன்னொன்று, இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் கூட அடுத்த விதமான ஒரு சேலஞ்ச். இன்னும் நிறைய ஜானர் இருக்குல்ல, ஃபேண்டசி முடியும். நிறைய ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர், ஃபேண்டசி, இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணோம்ல இன்டர்நெட்னாலே, இதை மாதிரி புதுசாக வேற ஒரு ஸ்கில்ல போகணுன்ற நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கான சப்ஜெக்ட்ஸ் வரணும், அமையணும், பை காட் கிரேஸ் அதுவும் அமையும். நிறைய வந்துட்டே இருக்கு உங்களுக்கு ஆஃபர், நீங்க தான் பார்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ என்ன பார்த்து நீங்க செலக்ட் பண்றீங்க சார், நீங்க யார் ப்ரொடியூசர், என்ன வித்தியாசமான ஜானர், யார் டைரக்டர், கெமிஸ்ட்ரி பிட்வீன் நீங்க டைரக்டர், என்ன பார்த்து நீங்க வந்து இது ப்ராஜெக்ட் நான் எடுக்கிறேன், ஏன்னா நீங்க சொன்னீங்க நீங்க ஒன்லி ஒன் ப்ராஜெக்ட் அட் அ டைம். புது விஷயம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும், ஒரு ஸ்பார்க்கான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகும், அதுல நம்ம எங்க தனியா தெரியவோன்றதுதான் அந்த பாயிண்ட்காக நம்ம வெயிட் பண்ணி தான் செலக்ட் பண்ணிருந்தோம். சூப்பர், ஓகே நிமிஷம். தீஸ் டேஸ் வந்து நீங்களே உங்களுக்கு தெரியாத சினிமா வந்து ரொம்ப மாறிட்டே இருக்கு, நிறைய மூவிஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ரைடே வந்து ஏகப்பட்ட மூவிஸ் இருக்கு, நிறைய டைரக்டர்ஸ் வராங்க, நிறைய டெக்னிக்கல் பீப்புள் வராங்க சார், அண்ட் நிறைய படம் பண்றாங்க வித் லோ பட்ஜெட் ஆர் டைட் பட்ஜெட்டான மூவிஸ் இருக்கு. அதுல வந்து யூ ஹவ் டேக்கன் பார்ட் இன் மெனி டைட் பட்ஜெட்டான மூவிஸ் இருக்கு, அந்த ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான படம் பண்ணோம். ஸோ இது வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்கு சார், ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட் டு வர்க் இன் அ லோ பட்ஜெட் மூவி, அவ்வளோ டெக்னிக்கலா பக்கவா இருக்கணும், ஸ்டோரியில வந்து காம்ப்ரமைஸ் தேவையில்லை, அண்ட் ஹவு டு மேக் த ஆடியன்ஸ் கோ அண்ட் வாட்ச் தீஸ் மூவிஸ். நல்ல ஒரு பாயிண்ட், லோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதுலேயும் கஷ்டங்கள் இருக்கும். அதை பண்ணி முடிக்கும் பொழுது அந்த சப்ஜெக்டை வந்து மக்கள் வந்து இந்த படத்தை பிக் பண்ணி வரணும், 10 படம் வரும்போது நம்ம படம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு செலக்ட் பண்ணி வந்து ஒரு 5 weeks ரன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதை தான் அந்த ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஃபிலிம் இந்த படத்தோட மார்க்கெட்டிங்னு வரும்பொழுது ஒரு அந்த அவேர்னஸ் செலக்ட் பண்ணும்பொழுது நம்மளோட ஒர்க்கும் அதில் ரொம்ப. எடிட்டிங்கில் நாங்கள் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டீசர் ஒன்று பண்ணுவோம், அந்த டீசர் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஆடியன்ஸ் வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியா ஆடியன்ஸ், அவங்களோட வைப்ரேஷன் வேணும், ஒரு அந்த டீசரை மேக்ஸிமம் ரீச் பண்ண எங்களால் முடியணும், அந்தளவுக்கு ஒரு ஸ்பார்க்கான விஷயத்தை நாங்கள் ஒரு யோசித்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ரொம்ப சேலஞ்சிங்காக, ஒரு டீசர் ட்ரெய்லர்
ஈவன் அ போஸ்டர் எல்லா விதத்துலேயும் அந்த மார்க்கெட்டிங் ஆங்கிளில் இந்த படத்துக்கு நம்ம சைட்லேயும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து திரும்பி பார்ப்பாங்க இது என்ன படம், அதுக்குள்ளே வரணும். இப்போ செகண்ட் வீக் வரும் கியூரியாசிட்டி வந்து கிரியேட் பண்ணோம். ஆமாம், ஸோ அது வந்து ஷூட்டிங் த மூவி இஸ் நாட் த ஒன்லி திங், அதுக்கு வந்து எப்படி நம்ம கொண்டு போகிறோம், ஹவ் வி ரீச் த ஆடியன்ஸ் தான் ஒரு பெரிய விஷயம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ரொம்ப டாப். ஐ ஸ்பெசிஃபிகலி கான்சென்ட்ரேட் ஆன் த ட்ரெய்லர்ஸ், ஏன்னா ஒரு படம் தான் பண்ண முடியும்ன்றப்ப ஃபுல்லாக நமக்கு அது உள்ளே இருக்கிறதுனால அத ஒரு 1 மினிட்ல எஃபெக்டிவா கன்வே பண்றது ரொம்ப ஈஸி. சோ which is your favorite ஆன ட்ரைலர் இல்லனா டீசர், உங்க வந்து என்ன நீங்க பண்ணீங்க ஃபீல் பண்ணீங்க இதுதான் ஒரு பக்கவான ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆயிருக்கு. மை ஃபேவரட் டீசர் சூதுகம் டீசர். சூதுகம் வாஸ் ஃபேன்டஸ்டிக். ட்ரைலர் எனக்கு இன்டர்நெட்னால ட்ரைலர் ரொம்ப பர்சனலா பிடிக்கும். நான் ரொம்ப ஜாலியா பண்ணும் அது. ஆரிய சார் வச்சலாம் அந்த ட்ரெய்லருக்குன்னு ஒரு சில டைலாக்லாம் டைரக்டர் எடுத்துக்கிட்டு. ஓகே, தேங்க்யூ வெரி வெரி மச் சார். எஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இங்கே பார்த்தீங்க ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஆன எஃபி வித் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஆன எடிட்டர் லியோ ஜான் பால். அந்த ஒரு ஃபீல்ல உங்க லைக்ஸ் உங்க ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். Please log on to facebook.com/peppers. Give us all your feedback. This is Mr. Leo John Paul. My name is Rajiv. Goodbye and stay tuned to Peppers Television.